கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய ஆலோசனைகளை நாம் கேட்பதற்காக கொலோசியர்களின் நிருப புஸ்தகம் அதனுடைய 1:28 வாசிக்கலாம். கொலோசியர் நிருப புஸ்தகம் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவர்களாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து பிறந்து ஆமேன். அதற்கு பிறகு 61-62 காலகட்டங்களில் ஆண்டவரால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் அநேக தேவ ரகசியங்களை சத்தியங்களை வெளிப்படுத்தினார். அப்படி அந்த மனிதனை கொண்டு ஆண்டவர் பேசின ஒரு வசனத்தை தான் நாம் இங்கே படிக்க கர்த்தரிந்த ராத்திரி வேளையில நமக்கு உதவி செய்தது. இந்த உலகத்தில் மனித வாழ்வு என்று சொல்லுகின்றது எல்லாவற்றை பார்க்கலும் மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. தேவன் படைத்த எல்லா சிருஷ்டிகளிலும் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு சிருஷ்டியாக படைக்கப்பட்டதுதான் மனித வாழ்வு. அந்த மனித வாழ்வு தேவன் விரும்பின பிரகாரமாய் வாழ முடியாமல், தேவன் விரும்பின திட்டத்தை தீர்மானத்தை செய்து நிறைவேற்ற முடியாமல், தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக சதித்திட்டங்கள் நடந்து மனித வாழ்வு முழுவதுமாய் தோல்வியடைந்து விட்டது என்பதை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த உலகத்தில் புத்தியுடைய ஞானமுடைய அறிவுடைய எல்லா மனிதர்களும் அறிந்திருக்கிறார்கள். 969 ஆண்டுகாலம் மனிதன் வாழ்ந்தான். ஆனால் மனிதனை ஒரு நாளாகலும் வாழ வைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு ஆண்டவருடைய பார்வையில் 1000 வருடம் மனுஷன் ஒரு நாள் வாழ்வதற்கு துல்லியமாக மனுஷனை வாழ வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பியும் அந்த தேவ திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் போன செய்திகளை எல்லாம் நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் மிகவும் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி மனித வாழ்வு தோல்வியடைந்தது, தோற்று போனது, தேர்ச்சியற்று போனது. அந்த மனித வாழ்வை மறுபடியும் வெற்றியுள்ள ஒரு வாழ்வாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த வேத புத்தகத்தின் ஒரு நோக்கம். வேத புத்தகம் நம்முடைய கைகளில் கிடைத்ததில் பலவிதமான நோக்கம் நமக்கு வேத புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அதில் மனிதன் தோற்று போனவனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தோற்று போனவனாக தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று விரும்பாத ஆண்டவர் அந்த தேவனுக்குள் மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற எப்பேற்பட்ட மனிதனானாலும் வெற்றி அடைய வேண்டும், தேர்ச்சி அடைய வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய ஒரு மகா பெரிய விருப்பமாயிருக்கிறது. அதனால் தேவன் மனிதர்களை ஆமீன் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி பெற்றவர்களாக தேர்ச்சி பெற்றவர்களாக மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தை அவருடைய விலையேற பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து காலா காலங்களாக செய்தியை தேசத்திலும் தெருக்களிலும் பட்டணங்களிலும் வீதிகளிலும் கர்த்தர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். சந்தோஷமாக கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் 89 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆமீன் பாருங்கள், இந்த இடத்திலும் ஆண்டவர் நேசித்து ஆண்டவருடைய இரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு கூடி வருகிற ஒரு சபையை ஸ்தாபித்ததனுடைய மகா பெரிய நோக்கம் ஆமீன் இன்றை வரைக்கும் ஆண்டவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பதோ எதற்கென்றால் இந்த பட்டணத்தில், இந்த பிரதேசத்தில், இந்த பிராந்தியத்தில், இந்த ராஜ்யங்களில், இந்த தேச எல்லைகளுக்குள், சப்த எல்லைகளுக்குள் வாழுகிற எல்லா மக்களும் வெற்றி உள்ளவர்களாக, ஜெயமுள்ளவர்களாக, விடுதலை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தெய்வத்தினுடைய ஒரு மகா பெரிய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனுக்கு வருகிற ஞானத்தினாலோ, புத்தியினாலோ, கழிவினாலோ, அறிவினாலோ, சாமர்த்தியத்தினாலோ, திறமையினாலோ, பணத்தினாலோ, பட்டத்தினாலோ, பதவியினாலோ, வேறு எதனாலும் மனுஷன் தேர்ச்சி பெறுகிறதற்கு முயற்சித்தும் அந்த முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கும் போது இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தரை முன்னிட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு அவரையே நாங்கள் பிரசங்கிப்பது எதற்கு காரணம் என்றால் அவரில் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் மாறும், யாருடைய வாழ்க்கைக்கும் விடுதலை உண்டாகும், எப்பே
அப்பேற்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையையும் ஆமென் வெற்றியுடைய வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே இந்த மேடைகளில் நின்று கொண்டு சத்தமிடுகிற ஆமென் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியுடையதாய் மாறும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் கைகளை தட்டி இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே, தோற்று போனவனுடைய வாழ்க்கை, தோல்வி அடைந்தவனுடைய வாழ்க்கை, எல்லாவற்றிலும் தலைகுனிந்த வெட்கப்பட்ட ஆமென் கலங்கின கண்ணீர் வடித்த எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே ஒரு மாற்றங்கள் மறுரூபங்கள் உண்டாகும் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் நாவுகளை திறந்து உடபா லகதா ரகதன சந்த ரகதனோ எல்லாரும் விசுவாசத்தோடு ஒரு நிமிஷம் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி உடபநாதனா சந்த ரகதலா சகரகதனோ பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா சந்தோஷம் அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் ஆமென் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்துவதற்கு நாங்கள் சொல்லுவதற்கு யாரும் இல்லை, ஒருவர் உண்டென்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திர அல்லேலூயா. பாருங்கள், காலா காலங்களாக தோற்றவர்களுடைய வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றுவதற்காக கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கித்தோம் என்று சொல்லி வேதமங்களுக்கு சொல்லித்தருகிற பிரகாரம் இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலும் இந்த மைதானத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த சப்த எல்லைகளுக்குள் இருக்கிற ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் இதோ இந்த பட்டணத்தில் உங்களை மாற்றுவதற்காக இயேசு என்கிற ஒருவர் எழுந்தருளியிருக்கிறார். இந்த ராத்திரி நாங்கள் அவரை அறிமுகப்படுத்துகிறோம். அவரை நீங்கள் இன்னும் உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களை வெற்றியுடையவர்களாக தேறினவர்களாக மாற்ற இயேசுவால் முடியும் என்பதை உங்களுக்கு நாங்கள் நிரூபித்து சொல்லுகிறோம். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் மனிதன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான், மனிதன் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். நேரங்களை காலங்களை சமயங்களை அதற்காக செலவு பண்ணி போட்டோம். ஆமீன். மனிதன் தோற்றவனாக காணப்படுகிறான். அப்படியானால் ஏன் மனிதனுடைய வாழ்க்கை வெற்றி அடையவில்லை என்று சொன்னால், கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஆமீன் தேர்ச்சி அடைவது எந்த விதத்திலும் சாத்தியம் உள்ளது அல்லவே அல்ல என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதனாலே அப்போஸ்தலர்கள் இங்கே சொல்லி இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனோ படித்திருக்கிறானோ படிக்கலையோ, அழகுண்டோ ஐஸ்வர்யம் உண்டோ பட்டம் உண்டோ பதவி உண்டோ வறுமையோ தரித்திரமோ உயர்வோ தாழ்வோ எப்பேற்பட்ட தரமுடையவர்களோ எந்த மனுஷன் என்று சொல்லால் எல்லா மனுஷரை உட்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் கிறிஸ்து ஆமென் இயேசுவுக்குள் அவனை வெற்றி பெற்றவனாய் மாற்ற கிறிஸ்து இயேசுவால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்துவை பிரசங்கித்தார்களாம். அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்வு வெற்றி அடைவதற்கு ஆமீன் என்னென்ன காரணம் அப்படி என்று கேட்டால் ஒரே ஒரு காரணம் தான், இயேசு கிறிஸ்து என்கிறவர் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. அந்த கிறிஸ்து ஏன் மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வர முடியும் என்றால், அந்த கிறிஸ்து யார், அந்த கிறிஸ்துவால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படி என்று ஏன் வேதம் தெள்ள தெளிவாய் வெளிப்படுத்தி நமக்கு காண்பித்து தருகிறது. இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெற்றியடைய முடியாது, சமாதான சந்தோஷத்தை பெற்றுவிட முடியாது, மனமகிழ்ச்சியும் குதூகலங்களும் ஆனந்தங்களும் ஆரோக்கியங்களும் தீர்க்காயுசு காலங்களும் ஆமீன் கிடைக்காது என்று ஏன் கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த கிறிஸ்துவில் தான் மனித வாழ்வினுடைய வெற்றியின் ரகசியம் முழுவதும் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்ன கிறிஸ்துவில் அடங்கி இருக்கிறது ஆமீன், கிறிஸ்துவில் என்ன ஆமீன் மனிதனுடைய வெற்றிக்கான ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் மனிதன் வெற்றி அடைவதற்காக ஏன் கிறிஸ்துவை நாட வேண்டும் என்று நீங்கள் எங்களை கேட்பீர்களானால், இந்த ராத்திரி வேளையில் சமயம் அனுமதிக்கின்ற பிரகாரம் சில காரியங்களை நாங்கள் உங்களுக்கு காட்டி தருகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த கொலோசே நிருப புஸ்தகத்தில் ஒரு மனிதனை தேர்ச்சி பெற்றவன் என்று சொல்லுகிறதை வேண்டுமானால் உங்களுக்கு புரிய
புரிந்து கொள்வதற்காக வேத புத்தகத்தின் ஒரு மூன்றாவது நிலை அப்படி என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முதற்கட்டமான வெற்றி அப்படி என்று கிறிஸ்துவில் அவனுக்கு கிடைப்பது மத்தேயு மார்க்கு லூக்கா மூன்று சுவிசேஷங்களோ. ஆமென். அந்த சுவிசேஷங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மனிதன் இரண்டாவது நிலையை அடையக்கூடிய ஒரு வெற்றி நிலைக்குள் வரலாம். ஆமென். அதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் மூலமாய் அப்போஸ்தல நடபடிகள், அதில் மனிதனுடைய ஆமென் மூன்றாவது கட்டங்கள், அதிலிருந்து ஆமென் தொடர்ச்சியாய் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு வெளிப்படுத்தப்பட்ட சில ரேவ ரகசியங்கள், ஆமென் தொடர்ச்சியாக யூதா புத்தகங்கள் வரையிலும் அப்போஸ்தலர்களை கொண்டு நடப்பித்த கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கும் அடுத்த ஸ்டெப்பாகும் கடைசி புத்தகமாக எழுதப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம், அது மனுஷனை நேரடியாக வெற்றி பெற்றவர்களை இங்கிருந்து நித்திய ராஜ்யத்துக்கு சேர்க்கப்படுவதற்காக இயேசு வெளிப்படுகிற வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லா கிரியைகளும் ஆமென் பின்னி பணைந்து கிடக்கிறது. அப்படியானால் மனிதர்களுக்கு இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு முதற்கட்டமாக வெற்றிக்காக கிறிஸ்துவில் அவர்கள் பெற வேண்டிய காரியம் என்ன அப்படி என்று கேட்டால், மூன்று சுவிசேஷத்துக்குள்ளும் இருக்கிற சில காரியங்களாகும். அதை நான் இந்த ராத்திரி வேளையில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த ராத்திரி வேளையிலே சமயம் அனுமதிக்கிற பிரகாரம் உங்களுக்கு சொல்லும்படியாய் கர்த்தருக்குள் விரும்புகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாய் வாசித்தால் தொடர்ந்துள்ள உங்களுடைய வளர்ச்சி நிலைகள், உங்களுடைய வெற்றி படிநிலைகள் எல்லாம் வேதம் தெள்ள தெளிவாக எந்த மனுஷனோ கிறிஸ்துவில் வெற்றி பெறக்கூடிய நிலைகளை தேவன் ஆமென் வேதத்தில் தேவன் தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் ஆமென் வெற்றியுடையவனாக மாறவிடாதபடிக்கு தடுப்பது என்ன அப்படி என்று நீங்கள் சிந்திக்கலாம். அதே நேரத்தில் அவனை தடுத்து வைத்திருக்கிற கிரியைகள் யாரிடத்திலிருந்து மாத்திரமே அவனுக்கு விடுதலை கிடைக்கும் என்றால் அது கிறிஸ்துவிலிருந்து மாத்திரமே என்று உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஒன்றாவது, அப்படியானால் கிறிஸ்துவில் மாத்திரம் மனிதனுடைய வாழ்க்கை வெற்றியடைய கிறிஸ்து ஆமீன் மாத்திரமே காரணராய் இருக்கிறார் என்று நாங்கள் உங்களுக்கு சொன்னோம் அல்லவா. அது எதனால் அப்படி என்றால், ஏன் இந்த கிறிஸ்துவில் மாத்திரமே மனிதனுடைய வாழ்க்கை வெற்றியுடையதாய் மாற காரணமாய் மாறி இருக்கிறது என்றால், ஒன்று, இந்த வேத புஸ்தகம் கிறிஸ்துவை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறது தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை எடுத்து தயவாய் வாசியுங்கள். மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற பெயருடைய ஒரு அர்த்தத்தை வேதம் தெள்ள தெளிவாய் நமக்கு சொல்லி தருகிறது. அது என்ன அப்படி என்றால், இயேசு அப்படி என்று சொன்னால், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்கிறாராம், ரட்சிக்கிறார். அப்படியானால் பாருங்கள், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேறினவனாக நாங்கள் நிறுத்துவதற்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்துக்கு பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன என்றால், இயேசு அப்படி என்றால் ஒன்றாவது அவர் ரட்சகர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் சாதாரணமான ரட்சகர் அல்ல. அவர் இந்த உலகத்தில் ஆமீன் படைக்கப்பட்ட மொத்த மனுஷர்களுக்கும் தேவன்தான், இயேசுதான் உலகத்தில் எல்லா மனுஷனையும் படைத்திருக்கிறார் என்பது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆமீன். நன்றாக நாம் அதை தெரிந்திருக்கிறோம். அப்படி தேவனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறதான எல்லா மனுஷனும் பாருங்கள், வெற்றி அடையாமல் மூல காரணமாய் அவர்களுக்கு தடையாய் காணப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு சக்தி. அது என்ன சக்தி என்று சொன்னால், பாவ சக்தி. பாவம் ஒரு மனிதனிடத்தில் பிரவேசித்திருக்கிறதுனாலும், பாவத்தினால் ஒரு மனிதன் பிடிக்கப்பட்டிருக்கிறதுனாலும், பாவத்தினால் ஒரு மனிதன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுனாலும், அநித்தியமான அந்த பாவ சந்தோஷத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை கிரயமாய் மாற்றியிருக்கிறபடினாலும், மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தினுடைய நிலை அதவா ஆமீன் தேவன் விரும்புகிற பிரகாரம் மனிதனால் வாழ முடியவில்லை, வெற்றியடைய முடியவில்லை, மனிதனை பாவம் என்று சொல்லுகின்றதான ஒரு
மகா பெரிய சக்தி மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறபடினால் மனிதன் வெற்றி பெற முடியாமல் எத்தனையோ 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 லட்சங்களை செலவழித்தோம், எத்தனையோ பலவிதமான வழிகளை மனிதன் தேடி பார்த்தோம், மனிதனுக்கு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை அடைய முடியாமல் இகலோகத்தில் தானே மனிதன் தன்னுடைய ஆயுசு காலத்தை முடிக்கும் போது வாழ்க்கையில் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை மனிதனுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்படியானால் மனிதனுடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைய விடாதபடிக்கு அவனை தடுக்கிற ஒன்றாவது வல்லமை என்ன அப்படி என்று சொன்னால் பாவமாக்கும். அப்படியானால் பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்கிறதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். நல்ல சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சத்தமாக கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவில் ஒரு மனிதன் ஏன் தேர்ச்சி அடைய முடியும் என்று நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் காலங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உலகத்துக்கு பிரசங்கிக்க காரணம் என்ன அப்படி என்று கேட்டால், ஆமென், இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெற்றி அடைய முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனையும் பாவம் என்று சொல்லுகிற ஒரு வல்லமை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலும் பாவத்தை குறித்து பேசுவதற்கு சமயமும் காலமும் போதாது. ஆயினும் நீங்கள் பாவம் என்றால் என்ன என்பதை லேசாவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற்றால் தான் அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேர்ந்தவனாக வெற்றியுடையவனாக மாற முடியும் என்று ஆமென் உங்களுக்கு சொல்லுகிற நாங்கள் பாவம் என்ன என்பதையும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் அல்லவா? ஒரு பாவத்தையாக நான் சொல்லித்தர விரும்புகிறேன். நீங்கள் சீக்கிரமாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு பாவம் ரோமர் நிருப புஸ்தகம் அதனுடைய 7:17 அதனுடைய 14:17 வரையில் ரோமர் நிருப புத்தகம் அதனுடைய 7:14-17 வரைக்கும் படிக்கலாம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்கள், ஆமென், நல்லது செய்ய வேண்டும், நல்லதே பேச வேண்டும், நல்லதே யோசிக்க வேண்டும், நல்ல வழியில் வாழ வேண்டும் என்று விரும்பாத யாரும் இந்த உலகத்தில் இல்லை. மனித புத்தியும் மனித ஞானமும் படைத்திருக்கிற எப்பேற்பட்ட ஒரு மனிதனோ அவன் நினைக்கிற நினைவு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நல்லவனாய் வாழணும், ஒரு புருஷனுக்கு நல்ல மனைவியாக, ஒரு நல்ல மனைவிக்கு ஒரு நல்ல புருஷனாக, ஒரு நல்ல பிள்ளைக்கு ஒரு நல்ல நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல தகப்பன் தாய்மார்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக, ஒரு நல்ல ஸ்டூடெண்டாக, ஒரு நல்ல ஆசிரியராக ஆமென் வாழ வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புகிற விருப்பம். இந்த உலகத்தில் மனிதனாய் பிறக்கிற எவனும் சாதாரணமாக தேவன் கொடுத்திருக்கிற புத்தியும் ஞானமும் அறிவும் விவேகமும் எல்லாம் பெற்றிருக்கிற எந்த மனுஷனும் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாருடைய கவனமும் கவனமா இருக்கணும். பிள்ளைகளை ஒன்றும் நீங்கள் அங்கே விடக்கூடாது. பெரியவர்களும் அப்படித்தான். நீங்கள் ரொம்ப ஆமீன் அந்த ஓரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கவனிக்கணும். எழும்பும் போதும் நடக்கும் போதும் பாடும் போதும் ஆராதிக்கும் போதெல்லாம் கவனிக்கணும். விசேஷமாக பிள்ளைகளை அங்கே விடுறது நீங்கள் கவனிக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லும். அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு அலையிலே சொல்லும். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் கர்த்தனை பாதுகாக்க கைகளை உயர்த்தி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவ்வளோ போதாது, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும், நல்லதையே யோசிக்கணும், நன்றாய் வாழ வேண்டும் என்று விரும்பாத ஒருவனும் இல்லை.
ஆனால் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிற இந்த சத்திய புத்தகம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒரு தேவ பக்தன், ஆமீன், பாருங்கள், தன்னை சான்றாள புருஷனாக தன்னை முன்னிறுத்தி கொண்டு, தான் பாவி என்றல்ல, தன்னை ஒரு எடுத்துக்காட்டாக திருஷ்டாந்த புருஷனாக நிறுத்தி கொண்டு அவர் சொல்லுகிறார், நல்லது செய்ய வேண்டும் என்று எனக்கு விருப்பம், நல்லாய் வாழ வேண்டும் என்பது எனக்கு விருப்பம், நன்றாய் யோசிக்க வேண்டும் என்றது விருப்பம். சில குடிக்கிறவர்களை, சகோதரர்களை பார்த்து கேட்டு பாருங்க, ஏன் பிரதர் நீங்க இப்படி குடிக்கிறீங்க, எவ்வளவு வருமானம் உங்களுக்கு நஷ்டமாகி போகுது, இதனால் உங்களுக்கு சமாதானம் கெட்டு போகுது. அவங்க காலையில் எப்படியே சாந்த ஸ்வரூபிகளாக நமக்கு முன்பதாக நின்று சொல்லுவாங்க, பிரதர் நாங்க நல்லா வாழணும்னு தான் நாங்க நினைக்கிறோம், ஆனா எங்களால முடியல. ஏன் பிரதர் இந்த தப்பு பண்றீங்க, ஏமா இப்படி வாழ்றீங்க, ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், ஏன் தம்பி, ஏன் தங்கச்சி, ஏமா நீ இப்படி நடக்கிற அப்படின்னு கேட்டா, அவர்கள் நம்மிடத்தில் நம்முடைய அன்புக்கு அடிபணிந்து அவர்கள் நமக்கு தருகிற விடை ஒன்று மாத்திரம், பிரதர், சிஸ்டர், பாஸ்டர், ஆமீன், என் சகோதரா, சகோதரி, நாங்கெல்லாம் நல்லா வாழணும்னு எத்தனையோ தர நாங்கள் விரும்புகிறோம், எத்தனையோ தர நாங்கள் முயற்சிக்கிறோம், நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிற எங்களுக்கு நன்றாய் வாழ முடியவில்லை, ஏனென்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், நல்ல கணவனாய் வாழ வேண்டும், நல்ல மனைவியாய் வாழ வேண்டும், நல்ல மகனாக வாழ வேண்டும், நல்ல மகளாக வாழ வேண்டும், நல்ல புருஷனாக, நல்ல தாயாக, நல்ல தகப்பனாக, நல்ல வாலிபனாக வாழ வேண்டும் என்று விரும்பியும் வாழ முடியாமல் ஏதோ ஒரு அவஸ்தையில் நீங்கள் அகப்பட்டு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, இந்த ராத்திரி நாங்கள் சொல்லுகிறோம், அதுக்கு பேருதான் பாவம். நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பும் போதும் அதை செய்ய விடாமல் தடுக்கிற ஒரு வல்லமைக்கு பேருதான் பாவம். இந்த ராத்திரி வேளையிலே உங்களை தடை பண்ணுகிறதான அந்த வல்லமையிலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு பாவத்தின் இரட்சகராக வெளிப்பட்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் இந்த ராத்திரி வேளையிலே இயேசு உங்களை பாவத்திலிருந்து, பாவ வல்லமையிலிருந்து நல்லதை மாத்திரமே செய்யும்படியாய் உங்களை விடுவிக்க நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு போதுமானவரே. உடபனக சந்தரகதலோ பாவபாரம் நிறைந்தவனா பல நாட்களாய் நான் அடைந்தே அந்த மாரச்சிலோ வயிலே எந்த பாவங்கள் சுமந்தவரே பாவபாரம் நிறைந்தவனா பல நாட்களாய் நான் அழைந்தே அந்த பார சிலுவையிலே எந்த பாவங்கள் சுமந்தவரே உள்ளம் ஆனந்த கீதத்திலே அப்படியே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோ, உள்ளமானந்த கீதத்திலே பாவபாரோ பாவபாரோ நீரை எத்தனை பேருக்கு சொல்ல முடிகிறது, பாவபாரம் நீரை கைகளை
ஒரே ஒரு விஷயம் அப்படியே உயர்த்தன வண்ணமாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லு ஆண்டவரே. என்னை வெற்றி அடைய விடாதபடிக்கு என்னை தடுக்கிற பாவம், என்னை ஜெயிக்கிறவனாய் மாற விடாதபடிக்கு தடுக்கிற பாவம், நான் நல்லவனாய் வாழ வேண்டும் என்று விரும்பியோ, நான் நல்ல ஒரு மனுஷனாக வாழ வேண்டும், நான் இந்த தேசத்திற்கு பட்டணத்திற்கு சமூகத்திற்கு என்னை படைத்த கர்த்தருக்கு நல்லவனாய் வாழ வேண்டும் என்று விரும்பியோ, என்னை கெட்ட ஒரு மனிதனாக மாற்றிக்கொண்டிருக்கிற எனக்குள் போராடுகிற பாவம், நீங்க சொல்லுகிற வசனம் நல்லது, நீங்க பிரசங்கிக்கிற இயேசு நல்லவரே, நானும் நல்லவனாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனா என்னை நல்லவனாய் வாழ விடாதபடிக்கு என்னை தடுக்கிற அந்த பாவத்தின் வல்லமைகள் இயேசுவே, இந்த ராத்திரி வேளையிலே, இந்த ராத்திரி வேளையிலே இயேசுவே, அந்த இரத்தம் என் மேல் பாயட்டும் என்று ஒரே ஒரு விசை சத்தமிட்டு ஆண்டவரே, அந்த இரத்தத்தின் வல்லமை ஒரு விசை உங்களுடைய கண்ணுகள் அந்த கொல்லுகதா மேட்டுக்கு நேராக ரெண்டு கைகளிலோ ரெண்டு கால்களிலோ ஆணிகளால் கடாவப்பட்டு இந்த உலகத்தில் எந்த மனிதனையும் மீட்பதற்காக, உலகத்தில் வாழுகிற எந்த மனிதனையோ வெற்றியுடையவனாய் மாற்றுவதற்காக, பிரதர் சிஸ்டர் அன்பு தாயே தகப்பனே, வேதனையோடு கண்ணீரோடு உபத்திரவத்தோடு வருத்தத்தோடு வாழ்க்கையிலே தோற்றவர்களாக தலைகுனிந்தவர்களாக வந்து கொண்டிருக்கிறீர்களோ, வேதனையோடு ஒருவேளை எங்கேயோ தெருக்களிலே வீதிகளிலே பட்டணத்திலே ஆமீன் வீடுகளுக்கு மேலே பாவம்தான் வாழ்க்கையின் முடிவோ, இதுதான் வாழ்க்கையின் முடிவோ அப்படி என்று ஒருவேளை இருந்தால், இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லை பாவத்தில் நீங்கள் வாழ்ந்து பாவத்திலே நீங்கள் மரிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, உங்களுக்காக உங்களை ரட்சிக்க இயேசு என்று சொல்லுகிற ஒருவர் கோடவனரக சந்தரகதலோ அவபாரம் நிறைந்தவனோ பல நாட்களாய் நான் அடைந்தே அந்த பாரச்சிலுவையிலே எந்தன் பாவங்கள் சுமந்தவரே செய்ய வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறார்கள், நல்லாய் வாழ வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறார்கள், நன்றாய் ஜீவிக்க வேண்டும், நன்றாய் பேச வேண்டும், நன்றாய் பழக வேண்டும், தன்னுடைய சரீரத்தை கெடுக்க கூடாது, இந்த உலகத்தின் யாதொரு அசுத்தத்தினாலோ அசுத்தத்தினாலோ தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று எத்தனையோ தரம் எத்தனையோ பேர் விரும்பியும் முடியாத ஒரு நபரா நீங்கள், அதனாலே தான் உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள், அதனாலே தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லாத நிலைமைகள், அதனாலே தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, அதனாலே தான் சமாதானம் இல்லை, அதனாலே தான் சந்தோஷம் இல்லை, அதனால் தான் ஆனந்தம் இல்லை. ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒருவரை ஜபிக்க விடாதபடிக்கு ஒன்று தடுக்கிறதோ, வேதத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பியும் வேதத்தை படிக்க விடாமல் ஏதோ ஒன்று தடுக்கிறதோ, கர்த்தருடைய ஆலயங்களுக்கு வர வேண்டும், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த பட்டணத்தை நேசித்து உங்களுக்காக ஒரு நல்ல இந்தியா பெந்தேகோஸ்தே தேவ சபையை ஆண்டவர் ஏற்படுத்தியும் எத்தனையோ நாட்களாய் பாஸ்டர் நாங்கள் இங்கே வர வேண்டும் என்று விரும்பியும் எங்களால் முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு நபரா நீங்கள், ஆமீன், காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாவம் ஒரு மனிதனை நன்றாய் வாழ விடாமல் தடுக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் நம்பினால், நீங்கள் விசுவாசித்தால் இயேசு உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க போதுமானவர். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி நாவுகளை திறந்து விடுதலையோடு இயேசுவே பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவரே, பாவத்திலிருந்து மீட்கிறவரே, பாவத்தை ஜெயிக்க வைக்கிறவரே, பாவத்தை கழுவுகிறவரே, பாவத்திலிருந்து அற்புதத்தை தருகிறவரே, பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து உமக்குள்ளே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் மாற்றுகிறவரே இயேசுவே.
என்று நீங்கள் இன்றைக்கு கூப்பிட்டால், நீங்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு உங்களை வெற்றி உள்ளவர்களாக, உங்களை ஜெயமுள்ளவர்களாக மாற்ற இதோ நாங்கள் அறிவிக்கிற இயேசு போதுமானவரே. கைகளை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னை ஜெயிக்க வைக்கிறவர் இயேசுவே, என்னை விடுவிக்கிறவர் இயேசுவே, என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் இயேசுவே. இயேசுவெல்லாம் ஒருவருக்கு வெற்றி இல்லையா? Praise the Lord, Hallelujah. காலாகாலங்களாக எந்தரிமா ஆண்டவருடைய ஊழியர்கள் கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கித்தோம், கிறிஸ்துவையே நாங்கள் உபதேசித்தோம் என்று சொல்லுவதற்கு காரணம், கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனுக்கு வெற்றி அடைய முடியாது. அல்லேலூயா, மகிழ்ச்சியோட அல்லேலூயா. அப்படியானால் காரணம் பாருங்கள், ஒரு மனிதனை தோல்வியின் பாதைக்கு நேராக நடத்துவது என்ன அப்படி என்று கேட்டால், அவனை ஆளுகை செய்கின்ற பாவம். நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பியும் நல்லாய் வாழ விடாதபடிக்கு அவனை தடுக்கிற ஒரு பாவம் மனிதகுலத்தின் மேல் விழுந்தபடியினால், சர்வ உலகத்தின் மேல் பாவம் எல்லாரையும் ஒரு பார சுமை போல அமிழ்த்தினபடியினால், அவன் பாவத்தை ரட்சிக்கிற இரட்சகராக இயேசு வந்தார். ஒரு மனிதன் இயேசுவை தன்னுடைய இரட்சகராய் மாற்றும் போதாகும் அவன் வெற்றி, அவன் படிச்சுவடுகளின் முதற் படியை அவன் கண்டுகொள்ளுகிறான். அல்லேலூயா. உங்களுக்கும் ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் வெற்றி அடைய முடியும். இயேசுவை உங்களுடைய இரட்சகராக, உங்கள் சொந்த கர்த்தராக, அவர்தான் பாவத்தை போக்குகிற இரட்சகர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பங்களும், உங்களுடைய எல்லா ஜீவியங்களும் கிறிஸ்து இயேசுவில் தேறினதாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. காரணம் இயேசுதான் ஒருவனுடைய இரட்சகர். அல்லேலூயா. மனிதனை இரண்டாவது தோல்விக்கு நேராய் நடத்துகிறது என்ன தெரியுமா? நல்ல ஆலோசனைகள் இல்லாதது, நல்ல புத்திமதிகள் இல்லாதது, நல்ல உபதேசங்கள் இல்லாதது. அப்படியானால் மனிதன் கிறிஸ்துவில் மாத்திரமே வெற்றி அடைய முடியும் என்று ஏன் கிறிஸ்துவை மாத்திரமே நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து இரண்டாவது நன்றாக உபதேசிக்கிறவர். அநேக சத்தியங்கள் உண்டு, நாங்கள் ஒரு முதல் நிலையை மாத்திரமே உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். அந்த முதல் நிலை வெற்றி அடையும்படியான வழியை மாத்திரமே உங்களுக்கு காட்டித்தருகிறோம். நல்ல அழகான ஆவிக்குரிய சபை இருக்கிறது, நீங்கள் வருவீர்களே. ஆனால் உங்களுக்கு நல்ல ஞான சத்தியங்களையும் நித்திய பாதைகளையும் மேற்கொண்டு காட்டித் தருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. அப்படியானால் இரண்டாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெற்றியடைய கிறிஸ்து யாராயிருக்கிறார், ஆமென், யாராயிருக்கிறார் என்றால், கிறிஸ்து இரண்டாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல உபதேசகராக இருக்கிறார். அப்படியானால் மனிதனுடைய வாழ்வு தோற்று போவதற்கு என்ன காரணம் என்றால், நல்ல உபதேசங்கள் இல்லாதது. நல்ல புத்திமதிகளையும், நல்ல ஆலோசனைகளையும், நல்ல வழிகளையும் எல்லாம் கற்றுக்கொள்ளுகிற, கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒருவன் இந்த பூமியில் கெட்டுப்போவதில்லை, இந்த பூமியில் அழிந்து போவதில்லை. நல்ல ஆலோசனை உள்ளவன் ஆமே நல்ல சுகத்தோடு கூட, சம்பூரணத்தோடு கூட வாழ்வான் என்பதல்லவா இந்த வேதம் சொல்லுகிறது. அதனால் இயேசு கிறிஸ்து ஒன்றாவது இரட்சகராய் வெளிப்படுகிறார். சாதாரண இரட்சகர் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுடைய பாவத்தையும், எப்பேற்பட்ட பாவத்தையும் கழுவி சுத்திகரித்து ரட்சித்து உங்களை விடுவிக்க நீங்கள் விசுவாசித்தால், உங்களை ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கும் போதுதானே இயேசு இரண்டாவதாக எப்படி இருக்கிறாரா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 5 அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஒரு அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதன் தேர்ச்சி பெறுவதற்கு, வெற்றி அடைவதற்கு, சமாதான சந்தோஷத்தை சுதந்திரிப்பதற்கு, மனிதன் சமூகத்திலும் தேவனுக்கும் இந்த உலகத்தில் நல்ல நீதியுடைய நல்ல மனுஷனாக காணப்படுவதற்கு, இரண்டாவது மனிதன் கிறிஸ்துவில் தேறுவதற்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், ஆமென், கிறிஸ்துதான். கிறிஸ்துவின் உபதேசம் அவனுக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்டபோது, ஆமென், அவருடைய ஆமென் சீஷர்கள் அவரிடத்தில் நெருங்கி வந்தபோது அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தார். ஏனென்றால் ஆலோசனைகளும், நல்ல உபதேசங்களும், நல்ல பிரசங்கங்களும், நல்ல செய்திகளுமாக்கும் ஒரு மனிதனை
அவனை அடுத்த கட்டத்தில் மனிதனை தேர்ச்சி உள்ளவனாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சங்கீதம் 32:8 எடுக்க வேண்டாம், நான் சொல்லிவிடுகிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் மனிதனை படைத்தது மட்டுமல்ல, மனிதன் வாழ்வதற்காக எத்தனையோ விதமான ஆலோசனைகளை மனிதனுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமீன். அப்படி எழுதி தரப்பட்ட புத்தகத்துக்கு பேருதான் வேதம், பைபிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண பைபிள் அல்ல, பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதாகமோ நல்ல அறிவுரைகளை சொல்லித் தருகிறது. அப்படி ஆண்டவர் உபதேசித்தார். உபதேசிக்கிற போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவபாக்கியம் உள்ளவர்கள் பாக்கியவான்களாய் மாறுவார்கள் என்றும், அந்த பாக்கியவான்களாய் மாறுகிறவர்களுக்கு மட்டுமே ஆமீன் தேவன் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டு இந்த உலகத்தில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக மாற முடியும் என்று உபதேசிக்க தொடங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்படி என்ன மனுஷனுக்கு அவபாக்கியம் என்ன தெரியுமா? மனுஷனை பாக்கியமாய் மாற்றுவதற்காக, மனிதனுடைய அவபாக்கியத்தை பாக்கியமாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும் மத்தேயு சுவிசேஷம் 5 அதனுடைய ஆமீன் 2 வசனத்திலிருந்து ஆமீன் அதனுடைய 10-11 வசனம் வரையிலும் நீங்கள் வீடுகளில் சென்று தெளிவாய் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீர்களேயானால் அங்கே 9 விதமான பாக்கியத்தை குறித்து மனுஷனுக்கு சொல்லிக் கொடுத்தார். 9 விதமான பாக்கியத்தை மனிதன் அடையும் போது அந்த பாக்கியம் உள்ளவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் தேவன் வைத்திருக்கிற மகிமையான மகத்துவமான ஆசீர்வாதத்தை கர்த்தரவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒரலிலே சொல்லும். அல்லேலூயா. அப்படி பாக்கியவானாய் மாறுகிறவனுக்கு 1 கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யத்தை அவனால் சுதந்தரிக்க முடியும். அன்பரே, இயேசு ஒரு நல்ல உபதேசகர். அவருடைய சத்தியத்தை நீங்கள் கேட்டால், அவருடைய சத்தியத்துக்கு நீங்கள் செவி சாய்த்தால், அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் உங்கள் அவபாக்கியம் மாறி நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். நீங்கள் பாக்கியவானாய் மாறும்போது ஒன்று, நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் மாறுவீர்கள். 2, துயரத்தில் இருக்கிற நீங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்வீர்கள். 3, சாந்த குணமுள்ளவர்களாய் மாறுகிற நீங்கள் பூமியை சுதந்தரிப்பீர்கள். 4, நீதியை சுதந்தரிக்கிற நீங்கள் ஆமீன் திருப்தியடை பசிதாகம் உள்ளவர்கள் ஆமீன் நல்ல திருப்தி உள்ளவர்களாய் மாறுவார்கள். இரக்கம் உள்ளவர்களுக்கு மறுபடியும் இரக்கம் வரும் என்றும், இரக்கம் கிடைக்கும் என்றும், இருதயத்திலே எந்த விதமான பாவத்தையும் வையாதபடிக்கு இருதயத்தை சுத்தப்படுத்துகிறவனுக்கு ஆமீன் அவர்களுக்கு மட்டுமே தேவனை தரிசிக்க முடியும் என்றும், இந்த உலகத்தில் சமாதானத்தோடு வாழ தேவனுடைய உபதேசத்தை கேட்டு சமாதானமாய் வாழுகிற ஒருவனுக்கு ஆமீன் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவார்கள் என்றும், நீதி நிமித்தமாய் இந்த உலகத்தில் துன்பமோ அவமானமோ ஆமீன் எந்த விதமான பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு ஆமீன் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தம் என்று சொல்லியும் ஆண்டவர் இப்படி பயங்கரமான பாக்கியமான காரியத்தை உபதேசித்தார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு ஆமீன் 2 தடையாய் காணப்படுவது என்ன தெரியுமா? மனிதன் தெய்வத்தினுடைய ஆலோசனை கேட்க வரவில்லை. மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற உபதேசம் தான் அவனை வேதம் சொல்லித் தருகிறது. யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 15 அதனுடைய 3 வசனத்தை படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 15:3 வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொன்னதான உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே நீங்கள் யாராய் காணப்படுகிறீர்கள்? சுத்தமாய் காணப்படுகிறீர்கள். சொல்லும். அல்லேலூயா. பாருங்கள், அவபாக்கியம் மாறி பாக்கியம் உண்டாகும். பாக்கியவான்களுக்கு என்று ஆண்டவர் அநேக ஆசீர்வாதத்தை இந்த வேத புத்தகத்தில் வைத்திருக்கிறார். மட்டுமல்ல ஆமீன் 5, 6, 7 அதிகாரம் முழுவதும் இயேசுவினுடைய உபதேசங்களாக்கும். இயேசுவினுடைய மலைப்பிரசங்கம் என்று சொல்லுவார்கள். இயேசு ஜனத்துக்கு உபதேசித்தார். எதற்கு உபதேசித்தார் தெரியுமா? சமூகத்தில் ஒருவன்
அவர்களை நல்லவனாய் மாற்றுவதற்காக, கேடுகட்டவனை, பாவிகள் என்று முத்திரை குத்தினவனை, எதற்கும் தகுதியற்றவன் என்று சொன்னவர்களை இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய கிருபையினால் சொல்லுகிறோம், உலகம் உங்களை முத்திரை குத்தினதை ஒன்று நீங்கள் கணிக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உங்களை படைத்தது, அவர்கள் எல்லாம் உங்களை உருவாக்கினது, அவர்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாசத்தை தருகிறது, உங்களுக்கும் எங்களுக்கும் ஜீவனை தந்திருக்கிற இயேசு உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை இந்த ராத்திரி வேளை நீங்கள் கேட்பீர்களானா? அன்பு தம்பி தங்கச்சி, இந்த சத்தத்தை கவனிக்கிற தாயே தகப்பனே, பெரியவர்களே முதியவர்களே, ஆமீன், எங்களுக்கு அன்புக்குரியவர்களே, இந்த சத்தத்தை கவனிக்கிறவர்களே, இயேசு சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்டால் உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற, உங்களை நல்லவர்களாய் மாற்ற, உங்களை வெற்றியுடையவர்களாய் மாற்ற என் இயேசு போதுமானவரே. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் இப்பொழுது நீங்கள் யாராய் மாறுகிறீர்கள்? சுத்தவான்களாய் மாறுகிறீர்கள். பாவம் உங்களை விட்டு மாறும், அசுத்தம் உங்களை விட்டு மாறும், தீய குணங்கள் மாறும், கெட்ட குணங்கள் மாறும். இந்த உலகத்தில் நன்றாய் வாழுகிற ஆண்டவருடைய பிள்ளையாய் தேவ பரிசுத்தமானாய் மாறுகிற ஒரு நபரை நீங்கள் அணுகி பாருங்கள். கர்த்தருடைய ஊழியர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களை விட ஒருவேளை படுமோசமாய் வாழ்ந்த ஒரு நபரை இயேசு நல்லவர்களாய் மாற்றி அவர்களை சாட்சியாய் நிறுத்தி நிற்கிறார் என்றவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். அல்லேலூயா! நாங்கள் எல்லாம் அப்படி சாட்சி சொல்ல முடியும். ஆமீன். இந்த உலகத்தில் நல்லவர்களாய் வாழ விரும்பினவர்களை எல்லாம் கெடுக்க வேண்டும் என்று ஆமீன் விரும்பின ஒரு மனுஷனாக்கும் இந்த நிருப புத்தகத்தை கொலோசியே நாமின் சபைக்கு கடிதத்தை எழுதின மனுஷர். ஒரு காலகட்டத்தில் மனிதர்களை ஆமீன் ஆமீன் மிகவும் அடித்து துன்பப்படுத்தி அல்லது இயேசுவுக்குரியவர்களாய் வாழ யாரெல்லாம் தீர்மானித்தார்களோ அவர்களை எல்லாம் நாசப்படுத்த வேண்டும், சாகடிக்க வேண்டும் என்று விரும்பி போன மனுஷனை ஆண்டவர் ஒரு நாள் சந்தித்தார். ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தார். அந்த மனிதன் சொன்னான், கர்த்தாவே பேசும், நான் கேட்க தயாரா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், நீ போ, எல்லாம் உனக்கு அறிவிக்கப்படும். தேவன் சொன்ன ஆலோசனை கேட்டு அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறினது. உண்மையானால் இந்த ராத்திரி வேளையிலும் இதோ இந்த மேடையில் நின்று இயேசுவை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். இயேசு சொல்லுகிற சத்தியத்தை நீங்கள் இன்றைக்கு கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இயேசுவினிடத்தில் வருவீர்களானால் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையிலே இயேசு ஆமென் உங்களை தேர்ச்சி உள்ளவர்களாக வெற்றியுடையவர்களாய் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Praise the Lord. Hallelujah. சத்தமாய் ஒரு கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா! வீடுகளில் சென்று சமயம் வாய்த்தால் நீங்கள் வாசிக்கணும். இயேசுனுடைய உபதேசம் விசேஷமாய் எழுதப்பட்டிருக்கிறதாக்கும் 5-7 அதிகாரங்கள். அந்த உபதேசத்தை முடித்து ஆண்டவர் அந்த மலையிலிருந்து கீழே இறங்குகிறார். அப்படியானால் பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆமீன் தேறினவனாக மாற்றுவதற்காக, கிறிஸ்துவில் வெற்றியுடையவனாக அவனை நிறுத்துவதற்காக இயேசுவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலர்கள் இயேசுவை மாத்திரமே பிரசங்கித்ததற்கு காரணம் என்ன என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்வு பாவத்தால் அடிமைப்பட்டு வெற்றியடைய முடியாமல் காணப்படும் போது பாவத்திலிருந்து விடுவித்து அவனை வெற்றியுடையவனாய் மாற்ற இயேசு போதுமானவரே. அல்லேலூயா! இரண்டாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்விலே வெற்றியடைய முடியாமல் மனிதனுக்கு தேவையான மனிதனுடைய அவபாக்கியத்தை மாற்றி, மனிதனை பாக்கியவானாய் மாற்றி, மனிதனை பாக்கியவானாய் என்கிற பட்டத்தில் கொண்டு வந்து அவனுக்கு தேவையான நல்ல ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள கூடாமல் அவனை தடுத்தது எது என்றால், நல்ல உபதேசங்கள் இல்லாததான் காரணம். அதனால் தான் இயேசு நல்ல உபதேசத்தை சொல்லுகிற ஒரு நபராய் இருந்தபடினாலே இயேசுவையே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! இயேசுவினுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் தோற்று போகவே மாட்டீர்கள் என்று நாங்கள் உறுதியாய் உங்களுக்கு சொல்ல முடியும். அல்லேலூயா! மூன்று, ஒரு மனிதனுடைய வாழ்வை தோல்விக்கு நேராய் நடத்துவது என்ன அப்படி என்றால், மனிதனுடைய சரீர பிரச்சனை, மனப்பிரச்சனை, மனிதனுடைய பொருளாதார பிரச்சனை இவைகளாக்கோ மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனை தோற்றவனாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதனுக்கு மிகவும் அச்சுறுத்தலாகவும் மிகவும் சவாலாகவும் மனிதன் போராடி ஜெயிக்க முடியாமல் காணப்படுகின்ற ஒன்று என்ன அப்படி என்று கேட்டால், மனிதன் தன் சரீர
இடத்தில் சந்திக்கின்ற பலவிதமான பிரச்சனை. அப்படியானால் மூன்றாவது, நாங்கள் இயேசுவை யாராய் காட்டி தருகிறோம்? மனிதன் வெற்றியடைய முடியாமல் மனிதன் தடுமாறி தெரிகின்றது. எதனால் அப்படி என்றால், மனிதனுடைய சரீரத்தில் அவன் அனுபவிக்கின்ற பலவிதமான உபாதைகள், மனிதன் மனரீதியாய் அனுபவிக்கின்ற பலவிதமான பிரச்சனை, மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து தோற்றவனாகவே காணப்படுகிறான். ஆமீன். மனிதன் அப்படியானால் சரீரத்தில், மனதில், தன்னுடைய கையின் பிரயாசத்தில் எல்லாம் அநேக தோல்விகளை சந்தித்து வாழுகிறதை பார்க்கலாம். சாகிறது நல்லதென்று மனிதன் விரும்பிக் கொண்டிருக்கிறான். ஒரு சின்ன காரியத்துக்கு கூட மனிதனால் இன்றைக்கு ஜெயிக்க முடியவில்லை. போன வாரத்தில் பாருங்கள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், மூன்று நாட்களும் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு சில பகுதியிலே கிராம ஊழியங்களுக்கு சென்றிருந்தோம். சமயம் இல்லை சாட்சிகளை சொல்லுவதற்கு, ஆனாலும் கர்த்தர் உணர்த்துகிறபடினாலே மாத்திரமே சொல்லுகிற வேகம் என்னை பார்க்கலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பகல் கிராம ஊழியங்களை செய்து கொண்டு ராத்திரி அப்படி சில குடும்பங்களிலே அப்படி அந்த கிராமத்தில் சுற்றி ஜெபித்துக் கொண்டிருந்தோம். 9:30 தாண்டி விட்டது. அந்த கிராமத்தில் எங்களை அழைத்துக் கொண்டிருந்த ஒரு பிரதர் என்னிடத்தில் சொன்னார், கண்டிப்பா இந்த ஒரு வீட்டுக்காக நம்ம ஜெபிக்க போக வேண்டும். நான் சொன்னேன், ராத்திரி ரொம்ப நேரமாகிறது, ஆமீன், போகலவே போக கட்டாயமாய் போக வேண்டுமானால் நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று அந்த பிரதர் சொன்னார். கண்டிப்பாய் போக வேண்டும். நான் சொன்னேன், சரி போகலாம். நாங்கள் அப்படி நடந்து சென்று கொண்டிருந்தோம். ஆமீன். வீட்டை சுற்றி காடுகள், ஆமீன், புதம் பயங்கரமான செடி புதர்கள் சூழ்ந்திருந்தது. வீட்டில் லைட் எல்லாம் அணைத்திருந்தது. நான் சொன்னேன், இப்படி இருக்கிறது, ஆட்கள் உள்ள இருக்கிறாங்களா? நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, ஆமா ஒரு நபர் இங்கே இருக்கிறார், நாம் அவரை பார்த்து சந்தித்து ஜெபிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார். நான் சொன்னேன், கூப்பிட சொன்னேன். கூப்பிட்டாங்க, அம்மா அம்மா என்று சொல்லிக்கொண்டு சத்தமிட்டாங்க. அந்த தாயார் தூங்கிவிட்டாங்க. அவங்க எழும்பி கதவை திறந்தார்கள். ஆமீன். அந்த முதற் பகுதியில் லைட் இல்லை, அணைந்திருந்தது, இருட்டு பகுதி. ஆமீன். அவர்களை இந்த ஆமீன் எங்களை இப்படி பார்த்த உடனே வாருங்கள் அப்படி என்று உள்ளுக்குள்ளே அழைத்தார்கள். ஆமீன். அங்கே போய் பார்த்தோம். காலையிலிருந்தே முழுவதுமாய் வாந்தி எடுத்து கொண்டிருந்தேன் அப்படி என்று சொன்னார்கள். மிகவும் மெலிந்த ஒரு சரீரம், கண்ணமெல்லாம் ஒட்டி போன ஒரு சரீரம், கண்களெல்லாம் குழி விழுந்த ஒரு சரீரம், பார்ப்பதற்கே பரிதாபமாய் இருந்தது. நான் அவர்களிடத்தில், என்னம்மா உங்கள் பிரச்சனை என்ன அப்படி என்று விசாரிக்க ஆரம்பித்தேன். அவர்களுக்கு பேச முடியவில்லை. அவர்கள் கண்ணீரை கொண்டு எங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். கண்ணீர் மாத்திரமே அவர்கள் எங்களிடத்தில் பேசின ஒரு மொழியாய் இருந்தது. இந்த கழுத்தில் பயங்கரமான காயம் தெரிந்தது. நான் கேட்டேன், உங்க கழுத்தில் என்ன பிரச்சனை அப்படி என்று கேட்டேன். அதற்கும் கண்ணீரை மாத்திரமே வெளிப்படுத்தினாங்க. அவங்க சொன்னாங்க, 2-3 நாளைக்கு முன்பதாக வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் ஒரு தவறான முடிவெடுத்தேன். யாரோ கண்டு ஆமீன் என்னை விடுவித்தார்கள், கயிற்றை அறுத்து விட்டார்கள், அதனால் அப்படி என்று. ஆமீன். என்னதான் உங்க பிரச்சனை அப்படி என்று நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆமீன், எனக்கு தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, எனக்கு பிள்ளைகள் கிடையாது, புருஷன் கிடையாது, எனக்கு யாருமே இல்லையா, நான் ஒரு கடனாளியா இருக்கிறேன், கடன்காரன் வந்து என்னை பயங்கரமாய் திட்டிவிட்டான், நான் பயங்கரமாய் வேதனைப்படுத்தப்பட்டே மனம் உடைந்து விட்டே, இனி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறதுதான் எனக்கு நல்லது என்று சொல்லிக்கொண்டு நான் ஒரு தவறான முடிவை எடுத்தேன். மட்டுமல்ல, இன்றைக்கு காலையில் இருந்தே எனக்கு பயங்கரமான கடுமையான ஒரு வாந்தி வந்திருக்கிறது, ஒன்றும் என்னால் சாப்பிட முடியவில்லை அப்படி என்று சொல்லிக்கொண்டு அழுதார்கள். நான் அவர்களுக்காக ஆறுதல் சொல்லி அவர்கள் சரீரத்தில் கை வைத்து ஆமென் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். மறுநாளைக்கு காலையில் நாங்கள் நடத்த கூட்டத்துக்கு வர சொல்லிருந்தே காலையிலே அவர்கள் ஒரு புதிய பொலிவுடன் வந்தார்கள். ஏன் தெரியுமா நாங்கள் இதை சொல்லுகிறோம்? மனிதன் தன்னுடைய ஆயுசில், மனிதன் எடுக்கிற பல முயற்சிகளும் தோல்வி என்று காணும் போது, மனிதன் தோல்விதான் முடிவு என்று நினைத்து உலகத்தில் வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறான். இல்லை அன்பரே, வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 18:32 வாசிக்க வேண்டாம். ஆமீன். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரவனுடைய சாவை நான் விரும்பவே இல்லை என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பதாக நிறைய செய்திகள் நம்ம படிக்கிறதான். ஒரு நல்ல செய்தியை நான் படித்திருந்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, ஆமீன், ஒரு குடும்பம் இந்த பூமியை விட்டு மாய்ந்து போனது, தற்கொலை பண்ணி செத்து போனார்கள். நல்ல குடும்பம் என்ன அப்படி என்றால், ஒரு சின்ன சாதாரணமான மஞ்சள் காமாலை வியாதி வந்த ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தில் தன்னுடைய குடும்பத்தை மாய்த்திருக்கிறார். மஞ்சள் காமாலைக்காக
எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ மருத்துவரை அணுகி அந்த மஞ்சள் காமாலை வியாதி மாறுவதற்காக மருத்துவம் எடுத்து எங்களுக்கு விடுதலை இல்லாததனால் நான் ஆமீன் வேதனையோடு காணப்பட்டேன். அதனால் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் செத்து போனோம் என்று கடிதம் எழுதிவிட்டு செத்து போனார்கள். ஆயிரம் ஆயிரமான சம்பவங்களை இதுபோல் நம்ம கேட்கலாம். ஏன் இதை இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவருடைய உதவியோடு உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் தெரியுமா? மனிதன் இன்றைக்கு சந்திக்கிற பெரிய பிரச்சனை தன்னுடைய சரீரத்தில் அவன் அனுபவிக்கிற உபாதைகள். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை மனிதன் பலவிதமான வியாதிகளையும் பலவீனத்தையும் சந்திக்கிறபடினால் மனிதன் நினைக்கிறான் இனி வெற்றி அடைய முடியாது, இனி தோற்று போக வேண்டும் என்று. நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் மூன்றாவதாக, ஆமீன், இயேசு யார் தெரியுமா? நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு அவர் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, மனிதனுக்கு நல்ல உபதேசத்தை சொல்லிக் கொடுத்து அவனுக்கு வழிகாட்டுகிறவர் மாத்திரமல்ல, எங்கள் இயேசு யார் தெரியுமா? நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு அற்புதங்களை செய்கிற இயேசு. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இந்த ராத்திரி வேளையிலே நல்ல சத்தத்தோடு, இயேசுவே இந்த ராத்திரி வேளையிலே நான் நம்புகிறேனப்பா, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போதுமானவர் என்று நான் நம்புகிறேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல விடுதலையோடு, Praise the Lord, Praise the Lord, Praise the Lord, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, சொல்லுமா நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்ம
இயேசு இயேசு கூப்பிடுகிறான் வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்காக அவர் அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனை தோல்வி அடைய பண்ணுகிறது. நல்ல ஆலோசனைகள் இல்லாமை ஒரு மனிதனை தோற்று போக பண்ணுகிறது. மூன்றாவது ஒரு மனிதனை தோற்று போக பண்ணுகிறது. தேர்ச்சியற்றவனாய் மாற்றுகிறது. என்ன என்று நீங்கள் இந்த ராத்திரி வேளையிலே கேட்டால் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், சரீரத்தில் அனுபவிக்கிற பலவிதமான கஷ்டங்கள். அல்லேலூயா. இயேசு நல்ல உபதேசத்தை பண்ணிக்கொண்டு அந்த ஏழாம் அதிகாரத்தினுடைய கடைசியை முடித்து எட்டாம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது வாசியுங்கள். எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம், அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். பார்த்தீங்களா, இயேசுவுக்கு பின்னாக ஒரு பெருந்திரளான கூட்டம் பின் சென்று வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பெருந்திரளான கூட்டமானவர்கள் யாரென்று இந்த எட்டு ஒன்பது அத்தியாயங்களை நீங்கள் லேசாக நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களானால் வேதம் அநேக விதமான பிரச்சனை உடையவர்களை காட்டி தருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலும் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய அடுத்த ஸ்டெப்ல போக முடியாம, உங்க வாழ்க்கை ஜெயிக்க முடியாம, உங்க வாழ்க்கை வெற்றி அடைய முடியாம எந்த பிரச்சனையில இருந்தாலும் இன்றைக்கு ராத்திரி வேளையில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கை வெற்றியுடையதாய் மாறும் என்று நீங்கள் நம்பினால் உங்கள் வாழ்க்கையை வெற்றியுடைய வாழ்க்கையாய் மாற்ற இதோ இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் சத்தமிட்டு கூறுகிற இயேசு போதுமானவர்களே. அவரை பின்பற்றினவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்களாம் தெரியுமா? ஒன்றாவதாக எட்டாவது அதிகாரம் ரெண்டும் மூன்றும் வசனங்களிலே படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குஷ்டரோகம் உள்ள மனுஷன் வாசிக்க விருப்பம் உண்டமா? எனக்கு தந்த நேரம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதனால் நான் சமயத்துக்குள்ளாக முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எட்டாம் அதிகாரம் ஒன்றும் ரெண்டும் மூன்றும் வசனத்தில் படிக்கும் போது மனிதன் அனுபவம் மகா பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? ஆமீன். பழையற்பாட்டின் பிரமாணங்கள் அல்லது இந்த வேத புத்தகம் தானே சொல்லப்பட்டிருக்கிறது, குஷ்டரோகம் என்கிறதான ஒரு வியாதி வந்தால் அந்த மனிதன் பாளையத்துக்கு புறம்பே இருந்து கொண்டு, ஆமீன், அவன் யாராகிலும் ஒருவரை பார்த்தால் தீட்டு 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 அப்படி என்று சத்தமிட வேண்டியவர்கள், சமூகத்தில் அவன் வாழ தகுதியற்றவன். ஏனென்றால் அந்த குஷ்டரோகம் அவனை மாத்திரமல்ல மற்றவர்களையும் தாக்கக்கூடிய ஒரு மகா பெரிய சக்தி வாய்ந்தது. காலப்போக்கில் அவனை அழிக்கிறது மாத்திரமல்ல அவன் குடும்பத்தையே அழிக்கக்கூடிய ஒரு மகா பெரிய அரிப்பு நோய் போன்ற ஒரு தொற்று வியாதியாகும். அந்த வியாதி பிடிக்கிறதுனால் மனுஷனுக்கு வாழ முடியாது. சமீப காலத்தில் உடையார்வளை நம்முடைய சாமீன் மாவட்டத்தில் தானே நெய்யூர் பகுதியில் இருக்கிறதானே அந்த உடையார் ஆமீன் விளையில குளச்சல் பகுதியில் இருக்கிற உடையார்வளையில் நாங்கள் ஆமீன் சென்றிருந்த போது ஒரு தாய் கண்ணீர் மல்க எங்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். அவர்கள் பக்கத்தில் யாரும் போகக்கூடாது. ஆனாலும் ஒரு தாய் கண்ணீரோடு எங்கள் அருகாமையில் வந்து நின்று என்னிடத்தில் ஜபிக்க சொன்னாங்க, அழுதாங்க. நான் கேட்டேன், என்னம்மா உங்க பிரச்சனை என்ன? அங்க சொன்னாங்க, என் மகன் முருகனுக்காக நீங்க ஜபிக்கணும். நான் கேட்டேன், அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுடைய சரீரமும் இது போல தானையா? ஆமீன். அவனுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்து முடியல. தாயும் தகப்பனும் பிறந்த ஒரே ஒரு பிள்ளையும் குஷ்டரோகியாய் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். இப்பொழுது உங்க மகன் எங்கே என்று கேட்டேன். அவனை உயர் சிகிச்சைக்காக திருச்செந்தூருக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது. ஐயா, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க அப்படி என்று கண்ணீரோடு கேட்டார்கள். இதாக்கு மனிதனுடைய நிலைமை குஷ்டரோகம் மாத்திரமல்ல ஒரு மனிதனையும் ஒரு குடும்பத்தையும் அழிக்கிற இது போன்ற எத்தனையோ விதமான பிரச்சனை இருந்தால் இன்றைக்கு பாருங்கள், அந்த குஷ்டரோகியை ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே குணமுண்டாகணும் ஐயா, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்டவனுக்கு நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு விடுதலை கொடுக்க முடியுமானால் இன்றைக்கு நீங்கள் சரீரத்தில் அனுபவிக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையும் இயேசு சௌக்கியமாக்க போதுமானவரே.
ரெண்டு ஆமென். அதே சுவிசேஷத்தில் எட்டாம் அதிகாரம் பாருங்கள், அதனுடைய ஐந்தாவது வசனத்திலிருந்து அடுத்த பேஜில் நீங்கள் திருப்பும் போது அதனுடைய பதிமூன்றாவது வசனம் வரையிலும் படிக்கும் போது இரண்டாவது ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல ஆமென் எஜமானாகிய நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரர் சௌக்கியமில்லாமல் வீட்டில் கிடப்பதாகவும் அந்த செய்தியை இயேசுவினிடத்தில் சொல்லும் போது இயேசு வந்து சௌக்கியப்படுத்துவேன் என்று சொல்லும் போது அந்த மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் என்ன தகுதி மற்றவன் பாத்திரமானல்ல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரனுக்கு சௌக்கியம் உண்டாகும். ஆண்டவர் சொன்னார், ஆமென், நீ என்ன விசுவாசிக்கிறியோ அப்படியே ஆக கடவது. வேதம் சொல்லி தருகிறது பதிமூன்றாவது வசனத்தில், ஆமீன், அப்படியே அந்த நாளிகையிலே அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானானோ. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரியும் வியாதியை சுமந்து வந்திருக்கிறீர்களோ, பலவீனத்தை சுமந்து வந்திருக்கிறீர்களோ, நீங்கள் ஏதோ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் ஒரு பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற இயேசு உங்களை வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து உங்கள் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை தர போதுமானவரே, நீங்கள் நம்ப வேண்டும். அல்லேலூயா. எட்டாம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக படிக்கும் போது அதனுடைய 14-15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு என்று சொல்லப்பட்டிருக்கிற அவனுடைய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாயிருக்கிற பேதுரு, பேதுருடைய வீட்டில் வரும்போது பேதுருடைய மாமி கடுமையான ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் இயேசு சர்வ வல்லமை உள்ளவர் என்று ஏன் தெரியுமா இந்த ராத்திரி வேளையில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு அவருடைய முகதரிசனத்தை தேடுகிறவர்களுக்கு குஷ்டரோகம் மாறுகிறது மட்டுமல்ல, ஆமென், நீண்ட வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார். அந்த வியாதி மாறுகிறது மட்டுமல்ல, இயேசு குனிந்து தொட்டாரானோ எத்தனை டிகிரி காய்ச்சல்கள் எத்தனை பெரிய ஜுரம் இருந்தாலும் இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு விசுவாசம் உண்டுனா உங்க சரீரத்தில் இருக்கிற டெம்பரேச்சர் எல்லாம் மாறி போகும். நம்புகிறீர்களா? ஒரு நிமிஷம் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி விடுதலையோடு நல்ல சத்தமிட்டு தேவனை துதித்து பாருங்கள். இயேசு உங்களுக்கு விடுதலை தர போதுமானவரே, சௌக்கியப்படுத்த போதுமானவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 16 வசனத்தில் படிக்கும் போது அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதோடு கூட சேர்ந்து அதனுடைய 23 வசனத்தில் படிக்கும் போது, 23 வசனத்திலிருந்து அதனுடைய ஆமீன் ஆமீன் கீழ் பகுதிகள் 27 வசனத்தில் படிக்கும் போது இயேசு சௌக்கியம் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, ஏற்கைகளின் மேல் அதிகாரமுடைய தெய்வம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர் ஆமீன் காற்றினாலும் தண்ணீர்னாலும் ஆமீன் பலவிதமான இயற்கை பேரிடர்களினால் எத்தனையோ விதமான பாதிப்பை அடைந்து கொண்டிருக்கிறார். இயேசு அந்த பட்டணத்திலிருந்து ஆமீன் கிர்கசனேர் கதனேருடைய நாட்டிற்கு பிரயாணப்பட்டு படவேறி அக்கறைக்கு போகும்போது இயேசு பயணித்து போய்கொண்டிருந்ததானே ஆமீன் சமுத்திரம் கொந்தளிக்க ஆரம்பித்தது, பயங்கரமான காற்று வர ஆரம்பித்தது, சமுத்திர ஜலங்கள் எல்லாம் படகுக்குள் வர ஆரம்பித்தது. படகை அமிழ்த்து மேலும் அதிகாரமுடையவராக்கும் எங்கள் இயேசு. நீங்களும் நானும் பிரசங்கிக்கிற அறிந்து கொள்கிற இயேசு இயற்கைகள் மேல் அதிகாரமுடையவரே. இப்படி அந்த அதிகாரத்திலே 8-9 அதிகாரத்தை நான் சுருக்கிறேன். வீட்டில் போய் படித்தா கிட்டத்தட்ட 12 விதமான காரியங்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்ததாக இந்த வேதாகமோ நமக்கு சொல்லி தருகிறது. உரலிலே சொல்லும் அல்லேலூயா. அதனாலேயாக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவை ஆமீன் நாங்கள் பிரசங்கித்தோம் என்று சொல்லுகிறார்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசு
இயேசுவுக்குள்ளாக தேர்ந்தவர்களாய் மாற்றுவதற்கு நாங்கள் அவரையே பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுவதற்கு காரணம், மனிதனை பாவம் அடிமைப்படுத்தி இருக்கிறதிலிருந்து, இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து மனிதனுக்கு பரிகாரம் கொடுக்க எங்கு வேண்டுமானாலும் ஓடி பாருங்கள், எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் செலவு பண்ணி பாருங்கள், மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் மனிதன் இயேசுவினிடத்தில் வந்தால் மாத்திரமே மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா. மனிதன் மேல் அவபாக்கியங்கள் விழுந்து கிடக்கிறது, அந்த அவபாக்கியங்கள் மாறி மனிதன் பாக்கியவானாய் மாற வேண்டுமானால் அவன் வெற்றியுடையவனாக, ஆமென், அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவனாக மாற வேண்டுமானால் அவனுக்கு தேவை வேறு எதுவும் அல்ல, யாருடைய கவுன்சிலிங்கும் அல்ல. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், எந்த மனிதனுடைய ஆலோசனைகளும் அல்ல, மனித ஆலோசனைகளை நாங்கள் அசட்டை பண்ணுகிறோம் என்று சொல்லுவதும் அல்ல, ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானத்தை தருவதற்கு ஒருவர் உண்டானார், அவருடைய பெயர் தான் இயேசு. உங்களுக்கு அவர் ஒரு நல்ல ஆலோசகர், உங்களுக்கு நல்ல உபதேசத்தை தந்து உங்களை போதிக்கிறவர். மூன்று, மனிதன் தோற்ற மூன்றாவது பகுதி என்ன தெரியுமா? வியாதி, பலவீனம், பிசாசு பிரச்சனை, மந்திரம், பில்லிசூனியம் சொல்லலான் காசு உண்டு. 8-9 அதிகாரத்தை நீங்க போய் படித்தால் போதும், ஆமென், கடைசியாக அதில் இருக்கிற ஒரு வசனத்தை மட்டும், ஆமென், 9 அதிகாரம் அதனுடைய 13, ஆமென், 35 வசனம், மத்தேயு 9:35 வாசித்து நமக்கு முடிக்கலாம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் சுற்றி கிராமங்களை சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களை சொஸ்தப்படுத்தினார். பாருங்க, 8:2 வசனத்திலிருந்து 9:35 வசனம் வரையிலும் சகல வியாதிகள், சகல விதமான நோய்கள், சகல விதமான பிரச்சனைகள், சகல விதமான காரியங்களையும் நீக்கி தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து அந்த பிரசங்கத்தின் மூலமாக இயேசு அநேகரை சௌக்கியப்படுத்தினார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அங்கே சொல்லும் போது ஆமென் தேவராஜ்யத்தை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் சொல்லித்தந்தார் என்று படிக்கிறது போல், ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது இகலோகத்தில் மாத்திரமல்ல, இன்று இயேசு எங்கிருக்கிறாரோ அங்கு அவனை உட்கார வைக்கக்கூடிய விதத்தில் அவனை உயர்த்துகிறவராகவும் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு. அல்லேலூயா. அதனால் இந்த ராத்திரி வேளையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் எந்த மனுஷனுக்கும் வெற்றி பெறலாம். இந்த மைதானத்தில் வந்திருக்கிற அன்புக்குரிய சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், தாய்மார், தகப்பன்மார், இந்த சத்தத்தை கவனிக்கிற எல்லா அன்புக்குரியவர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க ஒரே ஒருவர் காத்திருக்கிறார், உங்க வாழ்க்கையை வெற்றி உள்ளதாய் மாற்ற, உங்க வாழ்க்கையை விடுதலை உள்ளதாய் மாற்ற, பலவிதமான பிரச்சனையா தீராத மாறாத கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், உபத்திரவங்களா இயேசுவினிடத்தில் நீங்கள் வந்தால் உங்களுடைய சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி உங்களை ராஜ்யத்தின் புத்திரர்களாக மாற்ற இயேசு போதுமானவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் அப்படியே நமக்கு ஒரு நிமிஷம் எழும்பலாமே, ஒரு 2-3 ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறோம். யாரும் இந்த மைதானத்தை விட்டு போக வேண்டாம். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடங்களில் அப்படியே தயவாய் முடிந்தவர்கள் எல்லாம் ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் எழும்பி நிற்கலாம். ஆமீன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமீன். அன்றும் இன்றும் எந்த காலத்திலும் இயேசுவை மாத்திரம் ஏன் பிரசங்கித்தார்கள்? கிறிஸ்துவை மாத்திரம் ஏன் கூறி அறிவித்தார்? கிறிஸ்து மாத்திரம் ஏன் அப்போஸ்தலர்கள் மூலமாய் பிரசங்கிக்கப்பட்டதனுடைய நோக்கம், அநேக நோக்கங்கள் உண்டாயிருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறோம். எந்த மனிதனுடைய வாழ்வையும் தேர்ந்தவர்களாக, தேர்ச்சி உள்ளவர்களாக, வெற்றி விடுவர்களாய் மாற்ற இயேசுவை பிரசங்கிக்கிறோம். காரணம், பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை விடுவிக்க இயேசு போதுமானவரே. ஆமீன். மனுஷனுக்கு நல்ல வழி தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு நல்ல உபதேசம் கொடுத்து அவபாக்கியங்களை பாக்கியமாய் மாற்றுவதற்கு இயேசு நல்ல உபதேசித்து தருகிறவரே. மூன்றாவதாக, மனிதன் இந்த உலகத்தில் படுகிற பலவிதமான சரீர கஷ்டங்கள், நஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், உபத்திரவங்கள், இந்த ராத்திரி வேளையிலும் ஆமென் எனக்கு ஒரு வெற்றி வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யாராக இந்த மைதானத்தில் உண்டாயிருந்தால் உங்கள் கண்களை மூடி
அப்படியே உங்க கைகளை பரத்துக்கு நேராக உயர்த்தி, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வெற்றி அடைய விரும்புகிறேன். யாரும் நீங்க கவலையோடு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, வருத்தத்தோடு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய வாழ்க்கை ஜெயிக்க நான் விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்னுடைய வாழ்வு, என் குடும்பம், என் குடும்பத்தில் உள்ளவர்கள், எங்க ஊழியம், எங்க பட்டணம், எல்லாம் வெற்றி உள்ளதாய் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வெட்கப்படாம உங்களுடைய கைகளை மரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இயேசு இல்லாமல் எங்கள் வாழ்க்கை வெற்றி பெறாதப்பா, இயேசு இல்லாமல் எங்கள் வாழ்க்கை விடுதலை பெறாத ஆண்டவரே, இயேசு இல்லாமல் எங்களால் ஜெயிக்க முடியாது, இயேசு இல்லாமல் எங்களுக்கு ஆண்டவரே வேறொரு வெற்றி வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, இயேசுதான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர், நான் அதை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் இந்த ராத்திரி இயேசு குணமாக்க போகிறார், இந்த ராத்திரி பிசாசிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார், இந்த ராத்திரி இயேசு உங்களுக்கு சௌக்கியத்தை தரப்போகிறார், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏ, வாழ்நாளை எல்லாம் வீணாளா வல்ல ஆண்டவர் இயேசு உண்டை வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு உண்டை அழகு மாயை நிலைத்திடாரே, அதை நம்பாலே மயக்கிடுமே, அழகு மாயை நிலைத்திடாரே, அதை நம்பாலே மயக்கிடுமே, வல்ல ஆண்டவர் இயேசு உண்டை வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு உண்டை தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலகீனமோ, தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ, வல்ல ஆண்டவர் இயேசு உண்டை வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு உண்டை சத்திய வாக்கை நம்பி வா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பா, சத்திய வாக்கை நம்பி நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பா, உண்மையாயிருந்து எழுதிடுவார் வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு உண்டை வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு உண்டை தீராத பாவ வியாதியையோ வல்ல ஆண்டவர் இயேசு உண்டை வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு உண்டை வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு உண்டை வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு உண்டை
கண்களை மூடி நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பிச்சோம். இந்த ராத்திரி வேளையிலே என்னுடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறும் என்று விசுவாசிக்கிறவர் எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுவே, எந்த மனுஷனையும் எப்பேற்பட்டவர்களையும் பாவமாக வியாதியாக ரோகமாக கவலையாக கண்ணீர்களா கடன் பாரமா பிரச்சனைகளா எப்பேற்பட்ட நிலைமை உடையவர்களையும் பரலோகத்திற்கு தகுதியற்றவர்களாக நித்திய வாழ்வை இழந்தவர்களாக நித்திய ஜீவனை இழந்தவர்களாக எப்பேற்பட்ட மனிதனையும் எப்பேற்பட்டவர்களையும் தேர்ச்சி உள்ளவர்களாக மாற்ற கூடுமான தெய்வமே, இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே இந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி இயேசுவே என்னை பாவத்திலிருந்து விடுவீம் என்று சொல்லுங்க. இயேசுவே எனக்கு நல்ல ஆலோசனை தாரும் என்று சொல்லுங்க. இயேசுவே என்னுடைய வியாதியை குணமாக்கும் என்று சொல்லுங்க. அப்பா, யாராகிலும் இந்த கூட்டத்துக்குள்ளே இந்த மைதானத்திலே பாவத்தினால் கட்டப்பட்ட பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் இப்பொழுது இந்த மைதானத்தில் அத்தனை பேர் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த கொல்கொதா மேட்டிலே சிந்தப்பட்டதானே இயேசுவின் ரத்தம் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரையிலோ இயேசுவின் ரத்தம் பாய்வதாக பாவ சாப கட்டுகள் இப்பொழுது உடையட்டுமையா. இப்பொழுதே இப்பொழுதே நல்ல வழிகள் தெரியாமல் நல்ல பாதைகள் தெரியாமல் நல்ல ஆலோசனைகள் தெரியாமல் அவவாக்கியத்தை மாத்திரமே வாழ்க்கை என்று விரும்புகிறவர்கள் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே இயேசு உம்மால் அவர்கள் பாக்கியவான்களாய் மாறட்டும். ஆண்டவரே, அதுபோல வாழ்க்கையிலே வேதனையோடு இந்த வியாதி என்னை விட்டு மாறாதா, இந்த சுகவீனம் என்னை விட்டு மாறாதா, இந்த ரோகம் என்னை விட்டு மாறாதா, இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறாதா என்று வேதனையோடு நிற்கிற பிள்ளைகள் மேல் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, பிசாசனால் கட்டப்பட்ட பிள்ளைகளை கட்ட தொடுவீராக. வாழ்க்கையிலே சத்துரு போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பாவ கட்டுகள், சாப கட்டுகள், ரோக கட்டுகள், மந்திர கட்டுகள் இப்பொழுதே உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரை தோள்களில் நரம்புகளில் எலும்புகளில் சதைகளில் இதயத்துக்குள் சிறுநீரகங்களுக்குள் இடுப்பு பகுதிகளுக்குள் கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி கர்த்தர் தொடுகிறார் கர்த்தர் தொடுகிறார். அநேக நாட்களாக மருந்து மாத்திரைக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை இயேசுவை சௌக்கியப்படுத்துகிறார். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. இயேசு அற்புதங்களை செய்கிறவர். இயேசுவின் வல்லமை இயேசுவின் வல்லமை இந்த மைதானத்திலே ஆமே அத்தனை பிள்ளைகள் மேலும் தெருவிலே வீதிகளிலே வீட்டோரங்களிலே வியாதி படுக்கையில் கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி ஒரு நிமிஷம் கூட நல்ல கைகளை தட்டி தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ சுமந்து தீர்த்தா காயங்களால் நாம் குணமடைய தீராத பாவ வியாதி நல்ல கை தட்டி சொல்லுவோம் மாறாத உந்த பலவீனமோ தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்த பலவீனமோ போற குரோச சுமந்து தீர்த்தா காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை 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 வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. தேங்க் யூ லார்ட். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா.